வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க இந்த வீடியோல வீட்டுக்கு வெளியே போட்டிருந்த ஷூக்குள்ள ஏதோ நெளியறது தெரிஞ்சதும் ஷூவை தள்ளி கொண்டு வந்திருக்காங்க. தூரமா கொண்டு வந்து அதை புரட்டி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது அதுக்குள்ள ஒரு பாம்பு இருந்திருக்கு. ஷூ போடுறதுக்கு முன்னாடி எப்பவும் அது கவனமா உள்ள ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு போடணும். குழந்தைகளுக்கு இதையே சொல்லி கொடுக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் ஷூக்குள்ள மறைஞ்சிருக்கும். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரெண்டு நீர்யானைகள் ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டுக்கிறத தான் பாக்குறோம். ரெண்டுமே விட்டு கொடுக்கறதா இல்ல, வாய பெருசா திறந்து வாயாலே சண்டை போட்டுக்குதுங்க. பக்கத்துலதான் குளம் இருக்கு, அங்கிருந்தே தொடங்கின சண்டை இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் முடியல. இது ரொம்ப கோபக்கார விலங்கு, கோபம் வந்ததுன்னா அவ்வளவு சீக்கிரமா கட்டுப்படுத்த முடியாதான். இதனாலதான் நீர்யானைகள் ஆப்பிரிக்காவோட ஆபத்தான விலங்குகளோட பட்டியல இடம் பெற்றிருக்கு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மலை மாதிரி இருக்கிற இந்த மண் மேட்டுல ஏறுறதுக்கு முயற்சி பண்ற ஒரு மாடு தான் பாக்குறோம். இதோட உச்சியில கொஞ்சம் செடிகள் வளர்ந்துருக்கு, அதை சாப்பிடுற கிடைத்த பெரிய வண்டியை தள்ளிட்டு போறத பார்த்ததும் அந்த வீட்டு நாய்கள் செய்த வேலையை பாருங்க. தன்னோட எஜமா தனியா வண்டியை தள்ளிட்டு போக கூடாது அப்படின்னு பின்னாடியே இதுவும் வண்டியை தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பொறுப்பான நாய்கள் தான் உதவி தேவைப்படும் போது ஒதுங்கி நிக்கிறவங்களுக்கு மத்தியில இந்த நாய்கள் எவ்வளவு அழகா உதவி செய்து அவரை கடை வரைக்கும் கொண்டு சேர்த்திருக்கு பாருங்க. இங்க இந்த வீடியோல கழுகு ஒண்ணு ஏதாவது மீன் கிடைக்குமா அப்படின்னு அந்த இடத்த சுத்தி சுத்தி வந்திருக்கு. இத பார்த்தவங்க ஒரு பெரிய மீனை தூக்கி மேல பார்த்து வீசி இருக்கிறாங்க. இந்த கழுகு ரொம்பவும் துல்லியமா பறந்து வந்து அந்த மீன் கீழே விழுறதுக்குள்ள கேட்ச் பண்ணி கொண்டு போயிருக்கு. கழுகு பார்வைன்னு சும்மாவா சொல்றாங்க. வானத்துல பறந்தாலும் சரி தரையில ஊந்தாலும் சரி கழுகு பார்வையில இருந்து தப்பிக்க முடியாது. அடுத்ததான் இந்த வீடியோல பாடி பில்டர் மாதிரி நல்ல கட்டுமஸ்தான உடம்போடு இருக்கிற ஒரு கங்காருவ தான் பாக்குறோம். இது உண்மையான கங்காருவா அப்படின்னு பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இயற்கையாவே இது வளரும் போதே அதிக தசை வளர்ச்சியோட வளர்ந்துருக்கு. இது கிட்ட மாட்டுனா அவ்வளவுதான், எட்டி உதச்சதுன்னா அப்படியே விழுந்து கிடக்க வேண்டியதுதான். நல்ல பலம் பொருந்திய ஒருத்தரை பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கங்காருவை பார்த்து அப்படி சொல்லலாம். அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த வீடியோகிராஃபரோட ட்ரைபாட் கீழே விழுந்துடுச்சு. இத பார்த்தையான ரொம்ப ஆர்வமா அது பக்கத்துல ஓடி வந்து அதை மிதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் எப்படியாவது அதை காப்பாத்தி எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு யானை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனா யானை இப்போதைக்கு அதை விடுறதா இல்ல, ரெண்டு கால்லையும் மிதிக்கிறதுக்கு ரெடியா நிக்குது. யானை பக்கத்துல போகலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பக்கத்துல போயிருக்கிறாரு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த பூனைக்கு எவ்வளவு அறிவு பாருங்க. இந்த கட்டடத்தையும் அந்த கட்டடத்தையும் சேர்க்கிற மாதிரி இந்த கம்பி இருக்குது. ஆனா இது வழியா யாராலும் நடந்து போக முடியாது. ஆனா இந்த பூனைக்கு அந்த கட்டடத்துக்கு போயே ஆகணுமா, எப்படி கம்பிக்குள்ளோடி போகுது பாருங்க. இது வாய்ப்பே இல்லாத ஒரு இடம், ஆனா பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது. இவ்வளவு உயரத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு அந்த கட்டடத்துக்கு போயே ஆகணுமா, அதுக்காகவே இவ்வளவு ரிஸ்க் எடுத்துருக்கு பாருங்க. போக முடியாத இந்த பாதை வழியா தான் அது தினந்தோறும் போயிட்டு இருக்குதான். பெரிய சர்க்கஸ் பூனையா இருக்கும் போல. அடுத்ததா இங்க இந்த வீடியோல இந்த நாய் வீட்டுக்கு வெளியே ஒரு அணில் நிக்கிறத பார்த்ததும் எவ்வளவு ஆக்ரோஷமாகுது பாருங்க. அந்த அணில கடிக்க முடியாது, இது உள்ள இருக்குது, அதனால வீட்டுல இருக்கிற செருப்பை தூக்கி கடிக்குது. இந்த குட்டி டாகுக்கு எதுக்கு இவ்வளவு கட்டுப்படுத்த முடியாத கோபம்? அணிலா இருந்தாலும் வீட்டு வாசல் முன்னாடி யாரும் நிக்க கூடாதான். அடுத்ததா இந்த வீடியோல இவருக்கு கால ஏதோ அடிபட்டிருக்கு, அதனால அவரு நொண்டி நொண்டி நடந்து போறாரு. இவரோட டாக் நல்ல நிலைமையில இருக்குது. முதல்ல நாலு கால நடந்து போயிட்டு இருந்தது, திடீர்னு தான் இவரை பார்த்திருக்கு. இவரை பார்த்ததும் அப்படியே இதுவும் நொண்ட ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு அடிபட்டு இருக்கு, அவரால் நடக்க முடியாது, அதனால அப்படி போறாரு. இந்த டாக் நல்லா தான் இருக்கு, ஆனா இது எதுக்கு நொண்டி நடந்து போகுதுன்னு தான் தெரியல. அடுத்ததான் இங்க கூண்டில் இருக்கிற சிம்பான்சி வெளியே இருக்கிற இவர்கிட்ட தண்ணி பாட்டில் கேட்டு இருக்கு. அவரு ரொம்ப தாகமா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு அது கிட்ட கொடுத்திருக்கிறாரு. இது வேக வேகமா பாட்டிலை திறந்து தண்ணியை அவர் முகத்திலே ஊத்தி விட்டு இருக்கு. சிம்பான்சிக்கு சேட்டையை பாத்தீங்களா, தாகத்துல தண்ணி கேக்குது போல அப்படின்னு நினைச்சு கொடுத்திருக்கிறாரு. கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த புறா ரொம்ப சின்ன குஞ்சா இருக்கும் போது அடிபட்டு இருந்தது. அதை தூக்கி அதுக்கு உதவி செஞ்சு அதோட உயிரை காப்பாத்தி இருக்கிறாங்க. இப்ப இந்த புறாக்கு மற்ற புறாக்களை பத்தி எதுவும் தெரியாது, அதனால புறாக்கள் எப்படி இரை சாப்பிடும் அப்படிங்கறத இந்த வீடியோவா போட்டு காட்டியிருக்கிறாங்க. என்ன ஒரு யோசனை பாருங்க, இந்த புறாவும் அந்த புறாக்கள் சாப்பிடுறத பார்த்து இரைய கொத்தி கொத்தி சாப்பிடுது. அறவைக்கு பறக்கிறதுக்கு கத்து கொடுக்கணுமா என்ன? அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரே இடத்துல கூட்டமா இருக்கிற தேள் தான் பாக்குறோம். ஒரு தேள் கொட்டினாலே நம்மளால தாங்க முடியாது. இந்த ரூம்ல கால் வச்சா அவ்வளவுதான். ஆனா எதுக்காக இவ்வளவு தேளை வளர்க்கறாங்க அப்படிங்கறது தான் தெரியல. தேளை பொறிச்சு சாப்பிடுற பழக்கம் எல்லாம் சைனாலதான் இருக்கு. ஒருவேளை அதுக்காகவே இப்படி வளர்ப்பாங்க போல. அதுதான் இந்த வீட்டுல இருக்கிற வில்லத்தனமான பூனையோட சேட்டையை பாருங்க.
வீட்டில் இருக்கிற மொபைல் லேப்டாப் எதையாவது பார்த்ததுன்னா நல்லா நறுக்குன்னு கடிச்சு வச்சிருமா. அதுக்கப்புறம் அதை நல்லாக்குறதுக்காக தனியாக செலவு பண்ண வேண்டியிருக்கு. பூனையை கண்டுக்காம எப்பவும் லேப்டாப்பும் ஃபோனும் பார்த்துட்டே இருக்கிறதுனால இந்த பூனைக்கு அதை கண்டாலே பிடிக்கிறது இல்லை போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த கழுகு தெரியாதனமாக அந்த தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கு. எந்த வழியாக மேலே ஏறி வரது அப்படின்னதுக்கு தெரியல. இவர் அந்த கழுகு எப்படி வரணும் அப்படின்னு அதுக்கு பாதை காட்டியிருக்கிறாரு. அவர் சொன்ன வழியிலே அழகாக மேலே ஏறி வந்து சேர்ந்துருக்கு. தண்ணியில் நனைஞ்சு வந்தாலும் பார்க்கறதுக்கு எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்க. கழுக பறவைகளோட அரசன் அப்படின்னு சும்மாவா சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா விலங்குகளோட ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.